பிரணம், இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி உம்முன உட்காந்துருக்க? ஏதாச்சும் ஒன்று நடந்துருச்சுன்னா உடனே குழந்தை மாதிரி மனசுடைஞ்சு அழுகிற. ஏன் சாமி? என் குழந்தை சாமி நீ. சட்கரப்பா, நான் இருக்கும்போது நீ அழலாமா சாமி சொல்லு. இனிமேல் எதுக்காகவும் நீ அழவே கூடாது. உன்னோட கவலைகள், பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே என்னோட காலடியில் போட்டுட்டு சிரிப்போடு போ சாமி. சட்கரப்பா, நான் இருக்கேன், நான் பார்த்துப்பேன், தைரியமாக இரு. மனுஷங்கிட்ட எதையுமே எதிர்பார்க்காத சாமி. உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் சாமி, என்னால் புரிஞ்சுக்க முடியும். உனக்கு எது நல்லதோ அதை நான் உனக்கு நிச்சயமாக செய்வேன். என்னை நம்பி தைரியமாக அடுத்த அடியை எடுத்து வை. வெற்றி உனக்கே. நீ வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும் நிகழ்வுகளை வெளியில் சொல்லாத சாமி, அதனால் கண் திருஷ்டி அதிகமாகும். உன்னை சுற்றி பொறாமை கண்கள் நிறைஞ்சிருக்கு. தினமும் நீ வெளியே செல்லும்போது உன்னை சுற்றி சத்குருப்பா நான் இருக்கேன்னு நீ மனசார நம்பு. உன் கூட நான் இருக்கேன், உன்னை பாதுகாப்பா நான் பார்த்துப்பேன் சாமி. நீ உன்னோட மனசில் நினைச்சாலே போதும், உன்னோட பிரார்த்தனை என்னோட செவிகளில் வந்துடும் சாமி. நிச்சயம் நிறைவேற்றுவேன், பொறுமையோடு காத்திரு. கவலைகளை மறந்து மகிழ்ச்சியோடு உன்னை வாழ வைக்க நான் வருவேன் சாமி. உனக்காக உன்னோட சத்குருப்பா நான் இருக்கேன். யார் உன்னோட வாழ்க்கையில் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் சத்குருப்பா நான் உனக்கு துணையாக எப்பவும் இருப்பேன். இனி உன்னோட வாழ்க்கையில் அற்புதங்கள் பலவற்றை நீ பார்க்க போகிற. நீ என்னை திட்டுற ஏன் சாமி? உன்னோட வழியை நான் புரிஞ்சுக்கலனே, நீ என்னை திட்டுற சரிதானே? நீ என்னோட குழந்தை அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன், இப்போ இதை கேளு. நீ நினச்ச வாழ்க்கை வரலாறு காணாத வகையில் அமைச்சு புனித வாழ்க்கையாக நான் உன் கையில் கொடுக்கறதுக்கு நல்ல நேரம் நல்ல சந்தர்ப்பம் பார்த்து உன் கையில் கொடுக்க போகிறேன் சாமி. இதை புரிஞ்சுக்காமல் நீ கவலைப்படுற ஏன் சாமி? எல்லாமே மாறும் சாமி, உன்னோட இப்போ இருக்க நிலைமை நிச்சயமாக மாறும். இந்த நிலைமை மாறி மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரப்போகுது. எதுக்கும் கலங்காத சாமி, உனக்கு நல்லது நிச்சயமாக நடக்க போகுது. நிச்சயமாக நல்லது நடக்கும். கற்கண்டு மாதிரி உன்னோட வாழ்க்கை இனிக்கும். ஓ வாழ்க்கையில் நீ நல்லா வாழ்வ சாமி, எதுக்கும் கண் கலங்காத. நான் தினமும் உன்னை பார்க்க ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் வந்துக்கிட்டே தான் சாமி இருக்கேன், உங்ககிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் உனக்கு தான் எதுவுமே புரிய மாட்டேங்குது. நம்ம சத்குருப்பா நம்ம கூட இருக்காங்களா இல்லையா? இவ்வளவு கஷ்டங்கள் நமக்கு வருதே, இந்த மாதிரி குழம்பி போகிற ஏன் சாமி? ஓ சத்குருப்பா, நான் எங்கேயும் போகலை, உன் கூடவே இருக்கேன். தினமும் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். எப்பெல்லாம் நீ அழுது புலம்பி மனசொடைஞ்சு உட்காரையோ அப்பெல்லாம் ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் நான் உனக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருப்பேன். உன்னோட பிரச்சனைகளை நான் சரி பண்ணுவேன். எப்பெல்லாம் நீ சந்தோஷமாக இருக்கியோ உன்னோட சந்தோஷத்தை பார்க்க நான் வருவேன், கண்டிப்பாக வருவேன். எதுக்கும் கவலைப்படாத, நீ சந்தோஷமாக வாழ போகிற. இனிமேல் எதுக்குமே நீ கண் கலங்கக்கூடாது. இப்போ இருக்க பிரச்சனை எல்லாத்தையுமே உன் மனசில் இருந்து தூக்கி போட்டுரு. உன் சத்குருப்பா நான் பார்த்துக்கிறேன், எல்லாத்தையுமே. கவலைப்படாமல் இரு, எல்லாமே மாறும், எல்லாமே சரியாயிரும்.